இல்லை அது வந்து ஒரு கருத்து வந்து அவர் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து நான் அது குறித்து எந்த வித கருத்தும் வந்து சொல்ல விரும்பவில்லை. அதுக்கு இப்போ நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லும்போது இது ராஜாவுக்கும் திமுகவுக்கு உள்ள பிரச்சனை. இது நான் வந்து ஒரு ராஜா வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசினார் என்பது அந்த நிலையில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தால் வந்து எந்த பெண்ணையுமே வந்து நிச்சயமாக வந்து அது பேசக்கூடாது. அது வந்து முழு ஒரு அவுட்ரேஜிங் ஆஃப் உமன்ஸ் மாடஸ்டி. அதாவது வந்து ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகின்ற வகையில் அது வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியை உடனே சொல்கிறாங்க ஜெயக்குமார் உடனே வந்து கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணார்னு சொல்லி செய்தி போட்டுறாதீங்க நீங்கள். புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு அவருடைய வந்து ஒரு தன்மானம் ஒன்று இருக்கின்றது. எனவே அந்த தன்மானத்தை அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணினுடைய அந்த மானம் வந்து காக்கப்பட வேண்டும். எனவே அதில் வந்து அந்த ஒரு தன்மானத்துக்கும் அவருடைய பெண்மைக்கு இழுக்கு ஏற்படுகின்ற வகையில் எந்த சொல்லும் யாரும் எவரும் எந்த காலத்திலும் கூறக்கூடாது. அப்படி கூறினால் அது மிகவும் வந்து தவறு. எனவே சட்டம் வந்து ஒரு ஐபிசிலையும் சரி அதே போல் சிஆர்பிசிலையும் சரி தெளிவாக இருக்குது. அதன்படி வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து வந்து ஒரு மோசமான வார்த்தைகள் திட்டினார்னா அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு அந்த கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து அந்த பெண் மேலே வந்து அந்த பெண் கொடுத்த புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அந்த வழிமுறைகள்லாம் இருக்கும்போது தனியாக டிஃபமேஷன் போடலாம், அதுவும் அவதூறு வழக்கு போடலாம், அதே போல் வந்து கிரிமினல் கேஸும் போடலாம். அதனால் இதில் வந்து யார் வந்து யார் சொன்னாங்க யாரை பற்றி சொன்னாங்க இதுதான் ரெண்டு விஷயம். யார் சொன்னாங்க யாரை பற்றி சொன்னாங்க, அவங்க பாதிப்புக்குள்ளானவங்க அவங்க போய் சொன்னவங்களை குறித்து தகவலை புகார் அளிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து ஒரு போராட்டம் இல்லை ஒரு போராட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது வந்து போராடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும். போராட்டத்தை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேலே எடுக்க முடியாது. இதை போராட்டன்றது ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் குற்றவியல் நடவடிக்கை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இல்லை அதை நாங்கள் விட மாட்டோம். பொதுவாக வந்து சரி இவங்க அதாவது எப்படி வந்து கிளர்ந்து எழுந்து வந்தாலும் சரி, ஒரு அரசுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாத்து ஒரு மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழுகின்ற நிலையில் வந்து இதற்கு வந்து குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் வந்து யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அது. எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சியோ ஒரு கட்சியை சார்ந்தவர்களோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அந்த கருத்தினை வைத்து வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வேலை ஒரு ஜனநாயக அடிப்படையில் வந்து போராட்டம் நடத்துவது என்பது அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு செல்வது, அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து புகார் கொடுக்கறது. எனவே அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுனால அது வந்து நியாயமான அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களாக இருக்கணும். அதுக்காக வந்து இவர் சொல்லிட்டாட்டதுக்காக போய் பஸ்ஸை வந்து போய் அடித்து ஓடிச்சா அது வந்து பொதுமக்கள் ப்ராப்பர்ட்டி, அது வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. அது இது இதை வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் இதை வந்து யார் பாதிக்கப்பட்டார்களோ அது வந்து ஏஓஓ இல்லை பிஓ இல்லை சிஓ பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நிவாரணம் வந்து ஒன்று நீதிமன்றம் இல்லைன்னா அரசுனா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை வைத்து புகாரின் அடிப்படையில் தான் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும். ஆனால் இதை வைத்து வந்து வன்முறை வந்து அந்த கட்சிகள் செய்வது என்று சொன்னால் அதை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா பொதுமக்களுக்கு பொது சொத்துக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இல்லை கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒழித்தே ஆக வேண்டும். இது உமனுக்கு மட்டும் இல்லை,
மென்னு கூட பாதிக்கப்படுறோம், எல்லாமே பாதிக்கப்படுறோம். மீம்ஸ்லேருந்து அதே போல் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து, கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோசமான கமெண்ட்ஸ். இதை இப்போ வந்து நான் பேட்டி கொடுக்குறேன், அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏற்றிடுவீங்க. இப்போ ஒரு டீம் ரெடியாக இருக்குது, உடனே வந்து மோசமாக கமெண்ட்ஸ் அடிப்பாருங்க. ஐ டோன்ட் கேர், நான் வந்து அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. முதுகுக்கு பின்னாடி குத்துறவனை நான் எப்போதுமே வந்து கவலைப்படுறதில்லை. வீர ஆண்மகனாக இருந்தால், ஆண்மையுள்ளனாக இருந்தால் நெஞ்சுக்கு நேருக்கு நேராக அவன் ஃபோன் நம்பரை போட்டு கமெண்ட்ஸ் போட்டோம். கமெண்ட்ஸ் போடுறவன் அவன் ஃபோன் நம்பரை போட்டு அவன் அட்ரஸை போட்டு கமெண்ட்ஸ் போட்டோம். ஏன் இந்த வந்து ஒரு ஆண்மையற்ற வேலை? இது வந்து ஒரு கோழைத்தனமான வேலை. இது வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீரமுள்ளவனாக இருந்தால், ஒரு உண்மையிலே வந்து ஒரு நல்ல குடிமகனாக இருந்தால் கமெண்ட்ஸை போட்டுட்டு அவன் ஃபோன் நம்பரை போட்டு அட்ரஸை போடுங்க. அது அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆண்மகன் என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் பேடித்தனமாக மோசமான கமெண்ட்ஸ் போட்டு ஒளிஞ்சிட்டு போடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் மீடியா மூலமாக சொல்கிறேன் அது. அதனால் என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் குறிப்பாக, லாவண்யா நீங்கள் கேட்ட கேள்வி தான் பதில் சொல்கிறேன், கேளுங்க. பெண்கள் குறிப்பாக தைரியமாக முன்னேற வேண்டும். சைபர் கிரைமில் பெண்கள் இதை முக்கியமாக பெண்கள் பார்த்துட்டு தைரியமாக வாங்க, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரோடும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஆனால் கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்க விரும்புறதில்லை. அப்படி கொடுக்காத விரும்புறதில்ல, இது போல் வந்து புற்றீசல் மாதிரி இது நிச்சயமாக இது வந்துனே தான் இருக்கும். ஆனால் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுப்பவர்களுக்கு அரசு நிச்சயமாக உரிய பாதுகாப்பு எல்லா வகையிலும் கொடுக்கும். யாரும் எந்த அச்சுறுத்தலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நிச்சயமாக வராத அளவுக்கு பாதுகாக்க முடியும். அவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? அவரு நான் கேட்கிறேன், முரளிதர் ராவ் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா சொல்லிட்டாரு? அவரு வீ டோன்ட் கேர். அந்த ஸ்டேட்டில் அவர் பேசினார்னா அந்த ஸ்டேட்டில் ஏற்றுக்கிறதா இல்லையான்றத பிஜேபி வந்து அங்கே தான் நிர்ணயிக்கும். அது அதனால் வந்து வி டோன்ட் கேர், நாங்கள் அதை பற்றி பொருட்படுத்தலை. நாங்கள் ஒன்லி கேர் அபவுட் வந்து சுப்ரீம் கோர்ட். எங்களுக்கு வந்து நான் இப்போ தெரிவிக்கிறேன், அவர் அங்கே தெரிவித்தது தப்பு, அது வந்து ஏற்றுக்க முடியாது, போடுங்க கண்டனன்ட்டுன்னு. புரியுதா? போடுங்க கண்டனன்ட்டுன்னு. எங்களை பொறுத்தவரையில் சுப்ரீம் கோர்ட்டு தான் எங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த நீதி, அந்த உரிய தீர்ப்பு, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீரை முறைப்படுத்தி ஒழுங்காற்று குழு, இது கண்டிப்பாக அமைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதுதான் நான் சொன்னேன்ப்பா, புகார் கொடுத்தாதான் புகாரின் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் கொடுக்காமல் எந்த வித முகாந்திரமும் நிச்சயமாக இருக்காது. ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் சட்டத்தில், ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் வேணுன்னா புகார் இருக்கணும். புகார் இருந்தால் தான் முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து சம்பந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க போய் புகார் சொல்லணும். அதை நீதிமன்ற உத்தரவை நான் படிச்சுட்டு சொல்கிறேன். எங்களை பொறுத்தவரை அரசு நிர்வாகம் செம்மையாக இன்றைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்படி நடக்கும்போது இப்போ சட்ட ஒழுங்கும் சரி, அடிப்படை கட்டமைப்பு வசதியும் சரி, அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அந்த எண்ணங்களெல்லாம் இன்றைக்கு கனவெல்லாம் நனவாக்கப்படுகின்றது. எனவே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. அதை போய் நான் வந்து ஒரு ஆளுநர் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை நான் போக விரும்பலை. ஆனால் சிபிசிஐடி என்கொயரி இருக்க சூழ்நிலை, அந்த சிபிசிஐடி தான் அதனுடைய உண்மை நிலை வந்து என்ன என்பது கண்டறியும். இல்லை, இது வந்து எல்லாமே வந்து ஒரு கன்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடத்தி ஆல் இண்டியா முழுவதும் கோஸ்டல் ஸ்டேட்ஸ்
எல்லாம் சேர்ந்து தான் முடிவு செஞ்சது. நம்முடைய மீனவர் ஆலயத்தை தான் பேசப்பட்டது. எனவே 60 நாள் என்பது வந்து அந்த தடை காலம். அது வந்து அரசுக்காக இல்லை, அவங்க நல்வாழ்வுக்காக தான். இனவருத்தி ஏற்படுற காலம் இது. இனவருத்தி ஏற்படுற காலத்தில் போய் அதை மீன் அழிபட்டதுன்னா அவங்களுக்கு தான் ஒரு காலத்தில் கேட்சிங் இருக்காது. எனவே அவங்க நன்மை கருதி தான் அவங்களை பேசி தான் இது முடிவு செய்யப்படுது. பேசாமல் முடிவு செய்யப்படுது கிடையாது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.